அனைவருக்கும் வணக்கம். நான் பொது வைத்திய நிபுணர் தம்பி பிள்ளை பேரானந்தராஜா. இன்று நாங்கள் உலகளாவிய ரீதியில் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆகவே மக்கள் கவனமாக இருந்து இந்த கொரோனாவின் தாக்கத்தை குறைப்பதற்கு நீங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும். இலங்கையிலே உலகளாவிய ரீதியில் அதிகரிப்பது போல் இலங்கையிலும் அதிகரித்து செல்கிறது. யாழ் மாவட்டத்திலும் அதிகரித்து செல்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 176 நோயாளர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்கிறது. ஒன்று, நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொதுவான நடைமுறைகள். இரண்டாவது, நோய் ஏற்பட்டபின் வைத்தியசாலையில் செய்யப்படுகின்ற சிகிச்சைகள். ஆகவே இந்த நோய் தொட்டாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பல இடங்கள் பல பேர் உங்களுக்கு கூறியுள்ளார்கள். முக்கியமாக இந்த தடுப்பூசி, ரெண்டு டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையில 30 மேற்பட்ட அனைவரும் இந்த ஊசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. ஆகவே நீங்கள் இந்த ரெண்டு தடுப்பூசிகளையும் கட்டாயம் பெற்றுக்கொண்டு 2 இரண்டாவது ஊசி போட்டு 2 பின்புதான் அந்த உடம்பில பிரபல எதிரி உருவாகி இந்த நோயின் தாக்கத்தை குறைப்பது, வீரியத்தை குறைப்பதாக இருக்கும். ஆகவே வேக்சின் நாங்கள் போட்டு விட்டோம் என்று நீங்கள் இந்த பொதுவாக செய்கிற நடைமுறைகளை தவிர்க்க கூடாது. இன்று நாங்கள் முக்கியமாக இந்த நோய்கள் ஒரே இடத்தில் பல பேருக்கு தொற்றுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னவென்றால், மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுதல், திருவிழாக்கள், திருமண வீடுகள், சாமத்திய வீடுகள், ஒரு இறந்தவர் வீட்டில் நடைபெறுகின்ற கிரியைகளின் போது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் மற்றும் மார்க்கெட் போன்ற இடங்களில் ஒரே நேரத்தில் பல பேர் கூடுவதால் அங்கு நோய் ஒருவரிலிருந்து இன்னொருக்கு தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய முதலாவது இது, தேவையற்ற விதத்தில் ஒன்று கூடலை தவிர்த்தல். இந்த காலகட்டத்தில் எமது மக்கள் பல கோயில்களில் திருவிழாக்கள் நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இது எமது சமயத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கோயிலுக்கு செல்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இறைவனை வணங்கி இந்த நோய் குணமடைய வேண்டும், நோயின் தாக்கம் குறைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது மிக்க நன்றி. ஒரே இடத்தில் கனவீர் ஒரே நேரத்திலே சந்திப்பதாலும், இந்த முகத்துக்கு போடுகின்ற மாஸ்க் இதை பாவிக்காமல் விடுவதாலும் இந்த நோய் ஒருவரிடம் இன்னொருவதற்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே தேவையற்ற விதமாக ஒன்று கூடலை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இரண்டாவது, நாங்கள் வெளியிலே தேவைக்காக செல்லும் பொழுதும் இந்த முகக்கவசத்தை சரியான முறையிலே நாங்கள் பாவிக்க வேண்டும். மூக்கையும் வாயையும் மூடிய விதத்தில் அதை போட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் பல இடங்களில் நாங்கள் அவதானித்திருக்கிறோம், கதைக்கும் போது எல்லாரும் டக்கண்டு மாஸ்கை கலட்டுகிறார்கள், கீழே இழுத்து விடுகிறார்கள். அதுதான் பிழை. நாங்கள் கதைக்கும் போதுதான் கூடுதலாக கிருமிகள் வெளியாக போகக்கூடும், மற்றவர்கள் தொட்டக்கூடும். கதைக்கும் போது இதை கலட்டாமல் கதைக்க பழகுங்கள். எங்கு போய் வந்தாலும் அடிக்கடி உங்கள் கையை சவர்க்காரம் போட்டு கழுவ பழகிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலே குறைந்தது 2 இடைவெளியாவது நாங்கள் பேடிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் கை குலுக்குதல், ஹக் பண்ணுதல் போன்ற பழக்க வழக்கங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறந்தது. ஆகவே மக்களாகிய நாங்கள் முக்கியமாக இந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ் தடுப்பு முறைகளை நாங்கள் வடிவாக சொன்னபடி செய்ய முயற்சிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவு நீங்கள் உங்கள் வேலைகளை வீட்டில் இருந்தபடி செய்ய பழகிக் கொள்ளுங்கள்.